இப்பதான் நம்ம சேனலுக்கு நீங்க முதல் முறையா வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். என் புருஷன் கள்ளக்காதலுக்கு ரொம்ப இடைஞ்சலாகவே இருந்தார். அதனால தோசை கல்லால் அடிச்சு அவரை கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மனைவி போலீஸில் வாக்குமூலம் கொடுத்துருக்காங்களாம். அது என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். சேலம் கருப்பூர் அருகே இருக்கக்கூடிய உப்பு கிணறு பகுதியை சேர்ந்தவர் செல்வகுமார். இவருடைய மனைவி ஐஸ்வர்யா. இரண்டு பெண் குழந்தைகள் இருக்கின்றார்கள். ஐஸ்வர்யாவுக்கு 38 வயது ஆகிறது. கிரானைட் ஃபேக்டரியில் தொழிலாளியாக வேலை பார்த்து வந்த செல்வகுமார் ஒரு மாதத்துக்கு முன்பு வேலையை விட்டு நின்று விட்டார். சில தினங்களுக்கு முன்பு செல்வகுமாரை காணவில்லை. இதை பற்றி அவருடைய பெற்றோர் ஐஸ்வர்யாவிடம் வந்து தன்னுடைய மகனை பற்றி கேட்டுள்ளார்கள். எங்கோ வேலையாக போயிருக்கிறார் என்று சாக்கு சொல்லி அனுப்பிவிட்டார். அப்படிப்பட்ட நிலைமையில் ஒரு நாள் பக்கத்தில் இருந்த கிணறு ஒன்றிலிருந்து நாற்றம் அடித்துள்ளது. அதனால் சொந்தக்காரர்களும் அருகிலிருந்தவர்களும் கிணற்றுக்கு உள்ளே எட்டி பார்த்தால் செல்வகுமார் பிணமாக கிடந்துள்ளார். இதை கண்டு அதிர்ச்சியான அவர்கள் உடனடியாக கருப்பூர் போலீசாருக்கு தகவல் சொல்ல அவர்கள் வந்து உடலை மீட்டனர். இது சம்பந்தமான விசாரணையை ஆரம்பிப்பதற்கு முன்னாடியே ஐஸ்வர்யா நேராக ஸ்டேஷனுக்கு வந்து சரணடைந்து விட்டார். அப்போது அவர் போலீஸில் சொன்னது என்னவென்றால், எனக்கு கல்யாணமாகி 12 வருஷம் ஆச்சு, ஆனால் என் புருஷனுக்கு சரியான வருமானம் இல்லை. ரெண்டு குழந்தைங்களை படிக்க வைக்க ரொம்ப கஷ்டப்பட்டேன். மாமனார் மாமியார் கிட்ட தான் அடிக்கடி பணம் வாங்கி குடும்பத்தை ஓட்டிக்கிட்டு இருந்தேன். சம்பளம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய புருஷங்கிட்ட நான் சொன்னேன். அவரும் வேலை வேண்டாம் அப்படின்னு எழுதி கொடுத்துட்டு வந்துட்டாரு. வேலையை விட்டு வந்து ஒரு மாதம் ஆகியும் எங்கேயும் அவருக்கு வேலை கிடைக்கல. அந்த நேரத்தில் தான் டூ வீலர் மெக்கானிக் ரவி அப்படிங்கிறவரோட எனக்கு பழக்கம் ஏற்பட்டது. என்னுடைய பிரச்சனையெல்லாம் நான் அவர்கிட்ட சொல்லுவேன். அவரும் எனக்கு ஆறுதலெலாம் சொல்லுவார். கொஞ்ச நாள் அது அப்படியே கள்ளக்காதலாக மாறிடுச்சு. நிறைய நேரம் நாங்கள் ஃபோனில் அவர்கிட்ட பேசுவேன். இதை பார்த்துட்டு என்னுடைய புருஷன் கண்டிச்சாரு. அவன் சரியில்லை, அவங்க கூட சேராத பேசாத அப்படின்னு சொன்னார். ஆனால் நான் தான் கேட்கல. இந்த கோபத்தில் என்னுடைய புருஷனுக்கு வீட்டில் சரியாக சமைச்சி சாப்பாடு கூட நான் போட்டதில்லை. அவரை பட்டினியாக போட்டுருவேன். இதனால் எங்களுக்குள்ள சண்டை அதிகமானது. ஆனால் கடைசியில் அவரை கொன்னுட்டா நம்மளுக்கு எந்த தொல்லையும் வராதுன்னு நினச்சி நான் ஒரு முடிவுக்கு வந்தேன். இதை போய் ரவிக்கிட்டேயும் சொன்னேன். அவரும் சரின்னு சொல்லி அதுக்கு பிளானும் பண்ணினோம். வழக்கம் போல் சண்டை வீட்டில் ஆரம்பித்தது. அப்போது ரவியும் சொன்ன மாதிரி வந்துட்டார். தோசை சுடுற இரும்பு சட்டியை எடுத்து என்னுடைய புருஷன் தலையில் ஓங்கி அடித்தோம். மண்டை உடஞ்சி ரத்தம் கொட்டினது. உயிருக்காக போராடினார். அப்படியே தூக்கிட்டு போய் பக்கத்தில் இருக்க கிணத்துல போட்டுட்டு வந்துட்டோம். அப்புறம் தண்ணியில் முக்கிய அவர் துடிதுடிச்சு செத்து போயிட்டார். எதுவுமே தெரியாமல் வீட்டுக்குள்ளே வந்து கமுக்கமாக உட்காந்துக்கிட்டேன். புருஷனை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு போலியாக ஒரு புகாரும் கொடுத்து ட்ராமா பண்ணேன். இப்படி இல்லாமல் அவங்க போலீஸார்கிட்ட வாக்குமூலம் கொடுத்தாங்களாம். தலைமறைவாக இருக்கக்கூடிய அந்த சைக்கிள் கடை ரவியையும் போலீஸார் இப்போ தேடிட்டு இருக்காங்களாம். இவங்ககிட்ட தீவிரமாக விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.